சிறுமயிர்களுக்கான டென்னிஸ் பால் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டியில் விளையாடி பதக்கங்களுடன் திரும்பிய இரு அணியினருக்கும் ரயில் நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய அரசின் விளையாட்டுத் துறையால் அங்கீகரிக்கப்பட்ட டென்னிஸ் பால் கிரிக்கெட் தேசிய மற்றும் மண்டல மற்றும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் ஊக்கப்படுத்தி வருகின்றது. மேலும் டென்னிஸ் பால் கிரிக்கெட் விளையாட்டு புதுச்சேரியின் வளர்ந்து வரும் ஒரு விளையாட்டாக திகழ்கிறது. இதில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர் பயிற்சி பெற்று வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி அரசின் அங்கீகாரம் பெற்ற டென்னிஸ் பால் கிரிக்கெட் சங்கம் சார்பில் கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியில் நடைபெற்ற சிறுவர் மற்றும் சிறுமியர்களுக்கான ஜூனியர் தென் மண்டல அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. இதில் 6 மாநிலங்கள் பங்கு பெற்றன. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா அணிகளுடன் நடைபெற்ற போட்டியில் புதுச்சேரி சிறுமியர் அணி 2 பரிசு மற்றும் சிறுவர் அணி 3 பரிசு பெற்று புதுச்சேரி டென்னிஸ் பால் கிரிக்கெட் சங்கத்திற்கும் மற்றும் புதுச்சேரி மாநிலத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே சிறப்பாக விளையாடி பதக்கங்களுடன் திரும்பிய இரு அணியினருக்கும் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி டென்னிஸ் பால் கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளர் ரத்ன பாண்டியனுக்கு பெற்றோர்கள் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் சார்பில் மலர் மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் அணியை செம்மையாக வழிநடத்திய பயிற்சியாளர்கள் மதனகோபால், ஜனார்த்தனன் மற்றும் ஜெசிமால் ஆகியோருக்கு பெற்றோர்கள் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் சார்பில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். நல்லா விளையாடுறது இன்னும் டெவலப் ஆகணும். நேஷனல் லெவலில் இதோட கடுமையாக இருக்கும். நேஷனல்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 வரும். இதில் 6 ஸ்டேட்டு தான் வருது, அதிகபட்சம் 7 தான், அதிகம் அதிகமாக வராது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா 38 வரும். இப்போ அடுத்த கட்டம் புரிஞ்சு போச்சு எல்லாமே, அதாவது சோழர்லாம் புரிஞ்சு. இது வந்து எங்களோட 3rd மேட்ச். இது வந்து ஜூனியர் சவுத் ஜோன் மேட்ச் நாங்கள் விளையாடி இருக்கிறோம். பாய்ஸ் 3rd ப்ரைஸும் கேர்ள்ஸ் 2nd ப்ரைஸும் விளையாடி இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நாங்கள் நேஷ்னல்ஸ் விளையாடணும், அண்டர் 14 நேஷ்னல்ஸ் விளையாடணும். அதில் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் 3rd ப்ரைஸ் அடித்தோம். அடுத்து சவுத் ஜோன் அண்டர் 14 சவுத் ஜோன் விளாட்ணும், இல்லை கேர்ள்ஸ் 1st ப்ரைஸும் பாய்ஸ் 1st ப்ரைஸும் அடித்தோம். இது எங்கள் 3rd மேட்ச்சு. இதில் வந்து நாங்கள் வந்து கேர்ள்ஸ் 2nd ப்ரைஸும் பாய்ஸ் 3rd ப்ரைஸும் அடிச்சுக்கிறோம். லாஸ்ட்டாக நாங்கள் ஃபைனல்ஸ் வந்து தமிழ்நாடு கூட விளையாடி லூஸ் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக இன்னும் நிறைய ட்ரை பண்ணுவோம். இதுக்காக தேங்க்ஸ் சொல்கிறது வந்து ரத்ன பாண்டியன் சாருக்கும், எங்கள் கோச்சஸ் ஜெசி மேம், ஜனா சாருக்கும், எங்கள் ஸ்கூல் சப்போர்ட் பண்ணதுக்காக எங்கள் ஸ்கூலுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். எங்கள் ஸ்கூல் பேர் வந்து ஸ்ரீ அன்னைராணி கான்வென்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல். எங்கள் பிரின்ஸிபல் சார் சண்முகம் சாருக்கும், பிரின்ஸிபல் மேம் சிவகாமி மேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் எங்களை கூட்டின வந்த எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். முன்னாள் சட்டமன்ற